டைரக்டர் பாலா ரட்சகனா ராட்சசனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. என்ன காரணம்னா, உங்களுக்கு தெரியும், வனங்கான் படப்பிடிப்பு வந்து பாதியில் இருந்துச்சு, அப்புறம் திரும்ப சூர்யா கொடுத்த கால்ஷீட்டை திரும்ப வாங்கிட்டார். இப்போ பாலா என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதன் காரணமாக பாலாவை பற்றிய பேச்சும் இப்போ எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் பாலா நல்லவரா கெட்டவராங்கிறத ரொம்ப நாகரிகமாக பாலா ரட்சகனா ராட்சசனான்னு நம்மளை கேட்க வச்சுருக்கிறாரு. இப்போ அவர் ரட்சகன் அப்படிங்கிறதுக்கான பதில் நிறைய இருக்குது. இப்போது நந்தாவுக்கு முன் நந்தாவுக்கு பின் அப்படின்னு சூர்யா லைஃப்பை பிரிச்சிடலாம். ஆர்யா லைஃப்பை வந்து நான் கடவுளுக்கு முன் நான் கடவுளுக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம். விக்ரம் லைஃப்பை சேதுவுக்கு முன் சேதுவுக்கு பின் அப்படின்னு பிரிச்சிடலாம். ஒரு இயக்குனர் என்பவர் எங்கே நிற்கிறார்னா, இங்கே தான் நிற்கிறார். தன்னுடைய படங்கள் ஒரு நடிகனின் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சுன்னா அவர் தான் மிகப்பெரிய டைரக்டர். ஏற்கனவே பாலச்சந்தர், பாரதிராஜா, உதிரிப்பூக்கள், மகேந்திரன், இது மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். பாலா வந்து கோபத்தால் செய்யப்பட்ட குழந்தை அல்லவா அவர். அதனால் அவருடைய படங்களில் எல்லாமே கோபத்தால் கொப்பளிக்கப்பட்ட படங்களாகவே இருக்கும். மற்ற இயக்குனர்களோடு கம்பேர் பண்ணும்போது பாலா எப்போவுமே தனியாக தான் இருப்பார். ஓகே, மீண்டும் ரட்சகன் விஷயத்துக்கு வருவோம். இப்போ சூர்யாவும் பாலாவும் வந்து இணைந்து அந்த நந்தாவுக்குள் வந்தது எப்படி அப்படின்னா, ஒரு நாள் அப்படியே சிவகுமார் வீட்டுக்கு வந்திருக்கிறார் பாலா. அன்னைக்கு வந்து தெனாலி படத்தின் பூஜை வடபழனியில் நடக்குது. இவங்க வீடு டி நகரில் இருக்குது. வேறொரு வேளையாக டி நகருக்கு வந்தவர் இந்த தெனாலி பூஜைக்கு போகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிவகுமார் வீட்டுக்கு வந்திருக்கிறார். என்னென்னா, அவங்க வீட்டிலேருந்து சிவகுமார் கிளம்புவார் அல்லது யாராவது கிளம்புவாங்க, நம்ம போயிடலாம்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. இப்போ சூர்யாவை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாரு, தம்பி என்னை கொண்டு வந்து ஏவி முறைக்கும் விட்டுற முடியுமா, நான் வந்து தெனாலி பட பூஜைக்கு போகணும் அப்படின்னோடனே, அண்ணே நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படின்னு சூர்யா காரில் ஏற்றிக்கிட்டாரு. அதற்கு முன்பே சூர்யா சில படங்களில் நடிச்சிருந்தார், எந்த படமும் பெருசாக போகலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு தத்துவம் இருக்குது. என்ன தத்துவம்னா, ஒரு பெரிய மனிதரை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அவரால் நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டி இருக்கும் அல்லது இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் நம்ம மனதில் இந்த கேள்வியை கேட்கலாமா வேணாமாங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கேட்டால் தப்பாக எடுத்துப்பாரோ அப்படின்னு தோணும். ஆனால் அப்படியெல்லாம் தோணவே கூடாது. மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை கேட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கே அது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிற தத்துவம், நான் சொல்ல போகிற சம்பவம். இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போதே சூர்யா வந்து பாலாட்ட, அண்ணன் உங்கள் படத்தில் என்னை ஹீரோவை வச்சுடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பாலாவுக்கு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. இந்த நந்தா கதை வந்து பாலா மனதிற்குள் இருக்குது. இப்போது சூர்யா வச்சே எடுத்துடலாமே அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. அதற்கு அப்புறம்தான் வந்து நந்தா படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நந்தா படத்தின் போது தான் சூர்யா வந்து எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி உட்காரணும், எப்படி எப்படி கம்பீரமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் வந்து பாலா சொல்லி கொடுத்தாரு. அதற்கப்புறம் சூர்யாவை செதுக்கியவர்கள் வந்து கௌதம் மேனன், கேவி ஆனந்த், இவங்க எல்லாருமே, இவங்கெல்லாம் வந்து சூர்யாவை வந்து, அதான் அதற்கு முன்னாடி சூர்யா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு பையனாக இருந்தார். அவர் சூர்யாவை வந்து ஒரு கம்பீரமான ஒரு மனிதனாக மாற்றியது இவங்க மூணு பேரும். அதில் முக்கியமானவர் பாலா. சேது படத்தில் வந்து முதல்ல நடிக்க இருந்தவர் வந்து விக்னேஷ், நடிகர் விக்னேஷு. அந்த படத்தை அகிலன்கிற பேரில் துவங்கிறதா இருந்தாங்க. அதெல்லாம் சினிமா ஆர்வலர்கள் பல பேருக்கு தெரியும். அந்த படம் வந்து பூஜை அன்னையோட நின்று போச்சு. நாளை காலையில் பூஜை, இன்றைக்கி இரவு தயாரிப்பாளர்கள் எஸ்கேப்பு. அது அந்த விஷயம் வந்து பாலாவுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து பின்வாங்கிட்டார், நாளை காலையில் பூஜை நடக்கும் ஆனால் படம் தொடராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரிந்தே அந்த பூஜையில் பாலா கலந்துகிறாரு. சிவகுமார், இன்னும் நிறைய பேர் வராங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பாலு மகேந்திராட்ட ஒர்க் பண்ணவர் இல்லை பாலா, அதனால் அந்த நம்பிக்கையில் அந்த அடிப்படையில் பல பேர் வந்து வாழ்த்துறாங்க. ஆனாலும் பாலாவுக்கு தெரியும் இந்த படம் ட்ராப் பண்ணு. அதற்கப்புறம் பல மாதங்கள் கழித்து ரொம்ப கவலையாக சுற்றிக்கிட்டு இருந்த நேரத்தில் தேனியைச் சேர்ந்த ஒரு மணல் வியாபாரி, இந்த ஜல்லி செங்கல் இதெல்லாம் விற்கிற ஒரு கான்ட்ராக்டர், அவர் வந்து பாலாவோட அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு போல இருக்குது. அவர், தம்பி இது மாதிரி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நீங்கள் ஏதோ படம் பண்ணணும்னு ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க, அதனால் நான் எனக்கு சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாரு. அதற்கப்புறம்தான் சேது ஸ்டார்ட் ஆகுது. அப்போது பாலா மனதில் ஒரு விஷயம் தோணுது. இப்போ நம்ம வந்து ஒரு படம் ட்ராப் ஆச்சு, அது ஆரம்பிக்கும் போதே நின்று போச்சு. அப்போ மனக்கவலையில் அவர் எவ்வளவு வேதனைகளை தாங்கி சுற்றிக்கிட்டு இருந்துருப்பாருங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியும்.
அப்போ நம்மை போல் மனவேதனையோடு இருக்கிற ஒரு நபர் இந்த படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவர் நினைக்கும் போது தான் விக்ரம் வராரு. விக்ரம் வந்து அதற்கு முன்னே பல படங்களில் நடித்து பெருசாக போகலை. அப்போ விக்ரமை பார்த்து நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே சிந்தனை உள்ள ரெண்டு பேரும் அதில் வர்றாங்க. விக்ரமை வந்து ஒரு அந்த முதல் சந்திப்பிலே சொல்லிடுறாரு, இந்த கதையில் ஒரு 25 கிலோ நீங்கள் இழைக்கணும், இழைக்க முடியுமான்னு கேட்கும்போது தாராளமாக அப்படிங்கிறாரு. விக்ரம் வந்து பசி பட்டினியோடு கடந்து ஒரு நாள் சேது ஷூட்டிங் வந்து சுசீந்திரத்தில் நடக்கும் பொழுது இந்த குப்பை எச்சில் இலையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல படுத்திருந்தாரா விக்ரம். அப்படியே பாலாவுக்கே கண்ணீர் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. பாலா வந்து எவ்வளவு கல் மனசு உள்ளவர்னு தெரியும், அவருக்கே கண்ணீர் வந்துச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்காக தன் உயிரையே கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாலா ஒருவரை உருவாக்குகிற விஷயத்தில் ரட்சகனாக தான் இருந்திருக்கிறாரு. நான் கடவுள் சமயத்தில் ஏற்கனவே அதில் வந்து அஜித் நடிக்கிறதா இருந்துச்சு. அஜித் வந்து உடம்பை அவ்வளவு இழக்கி வச்சார் அந்த படத்தில். அப்படி புசு புசுன்னு இருக்கிற அஜித் வந்து அப்படியே விடவிடன்னு ஒல்லியாக மாறினார். எல்லாமே வந்து பாலாவினுடைய முந்தைய படைப்புகள், இவ்வளவு நல்ல படைப்பை கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 20 கிலோ இழைக்க சொன்னால் இழைச்சிட்டு போவோமே அப்படின்ட்டு அஜித்தும் தன்னுடைய உடம்பு அப்படி குறைச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தார். இது வரைக்கும் முடி வச்சுருப்பார் அஜித் அந்த டைமில். இந்த பழைய ஃபோட்டோலாம் பார்த்தா அடடா என்னடா அஜித் இந்த பாடு படுத்திருக்கிறாரு பாலா அப்படின்லாம் தோணும். ஸோ அப்படியெல்லாம் காத்திருந்தார் அஜித்து. அதற்கிடையில் வந்து பாலா ரெண்டு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த திமுரு ஆட்டோமேட்டிக்காக வரும்ல, நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு இது வரும்ல, அதனால் வந்து அவர் அஜித்துக்கும் அவருக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் வேறு தனி சப்ஜெக்ட். அதில் வந்து உள்ளே வந்தவர் தான் ஆர்யா. ஆர்யா வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த தலைமுடியை அப்படியே விரித்து போட்டுக்கிட்டு ஒரு பரதேசி மாதிரியே தெரிஞ்சார். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு நடிகரை உருவாக்குகிற விஷயத்தில் பாலா வந்து ஒரு ரட்சகன் தான். அப்போ எப்போ ராட்சசனாக மாறுறாரு அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஒரு கதையை ஒன்று சொல்லி ஆகணும். இப்போது ஜெயலலிதா அம்மா பெரிய முதலமைச்சர் ஆகிட்டாங்க, எவ்வளவோ பெரிய இடத்துக்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அவங்கள முதன்முறையாக திரைத்துறையில் அறிமுகப்படுத்தினவர் வந்து ஸ்ரீதர். இப்போ இயக்குனர் ஸ்ரீதர் வந்து அப்படியே அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டே இருக்கார். அவங்க முதலமைச்சர் ஆயிடுறாங்க. இப்போது இயக்குனர் ஸ்ரீதர், ஏவிஎம் சரவணன், இன்னும் திரையுலகத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள்லாம் முதலமைச்சர் வந்து திரைத்துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க, நமக்கு சில சலுகைகள்லாம் திரைப்படத்துறைக்கு தேவைப்படுது, அப்போ நம்ம வந்து அவங்கள நேரில் பார்த்து நம்ம சலுகைகள் தேவையெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அப்போது ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு முதலமைச்சர் வந்து செக்ரட்டேரியட்டில் வச்சு சந்திக்கிறது தான் வந்து சரியானதாக இருக்கும், ஆனால் இவங்கள்லாம் வந்து நம் உருவாக காரணமாக இருந்தவங்க, அதனால் இவங்கள வீட்டிலையே சந்திப்போங்கிற ஒரு உரிமையோடு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னுறாங்க. இப்போது இவங்கள்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் அந்த புரோட்டோக்கால் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ உள்ளே போய் அவங்கள பார்த்தோடனே ஸ்ரீதர் சொல்கிறாரு, அம்மு நல்லா இருக்கியா அம்மா அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, படை பரிவாரங்கள்லாம் நிற்கிது, என்ன இருந்தாலும் அவங்க முதலமைச்சர் தானே, அவங்கள முதல் படத்தில் நான் வந்து அம்முன்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் முன்னாடியே அம்மு நல்லா இருக்கியான்னு கேட்டால் எவ்வளோ கோபம் வரும். படக்குன்னு எழுந்திரிச்சு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் இப்போ இவங்கெல்லாம் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. உள்ளே போய் அவங்க பிஓ விட்டு அவங்க எல்லோரையும் என்னை செக்ரட்டரியேட் வந்து பார்க்க சொல்லுங்கன்ட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறம் செக்ரட்டரியேட்டில் சிஎம் பார்க்கறதுக்கு இந்த குழு அலைந்த அலைச்சல் இருக்குல்ல, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அவங்கள உடனடியாக பார்க்கவே இல்லை. அவங்க பல முறை திருப்பி அனுப்பி அப்புறம்தான் ஒரு கட்டத்தில் ஸ்ரீதரை விட்டுட்டு போய் மற்றவர்கள்லாம் சந்திச்சாங்கங்கிறது வரலாறு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மால் உருவாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு உயரத்துக்கு வந்துட்டால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆக வேண்டும். பாலாவுடைய ஸ்டைல் என்னென்னா, ஒரு விஷயத்தை 30 முறை 40 முறை ரிஹர்சல் எடுத்துகிட்டே இருப்பார். இப்போ சைக்கிளில் வரணும்னா 30 தடவை அவன் சைக்கிளில் வரணும், பொதுக்குன்னு சைக்கிள்லேருந்து விழணும்னா 30 முறை விழணும், இதெல்லாம் திரும்ப திரும்ப அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். இது வந்து நடிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்கும். இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு வேணா ஒன்று சொல்லலாம். இந்த ஆனந்த் வைத்தியநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் விஜய் டிவியில், அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் அந்த குழந்தைகளெல்லாம் பாட வைக்கிற பொறுப்பு வந்து அவருக்கு இருந்துச்சு. அவர் வந்து பாலா மீது ஒரு பெரிய மரியாதை உள்ளவர். பாலா படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வம். இப்போ அவன் இவன் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவர் போயிடுறாரு. போயிட்டு பாலா பார்க்குறாரு, ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டார். இப்போ
இவர் ஆர்வம் தாங்க முடியாமல் எனக்கு என்ன கேரக்டரு எனக்கு என்ன கேரக்டர்னு ஓயாமல் போய் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு. பாலா வந்து அடிக்கடி இம்சம் பண்ணால் கொலையாக கொண்டுருவார் அப்படி ஒரு கேரக்டர். அவர் பயங்கர கோபம் இருக்குது, என்னடா ரொம்ப போட்டிருந்தாலும் டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு டக்குன்னு அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு ஒரு குடகல் போட்டு இந்த குழவியும் போட்டு கொஞ்சம் மாவு அரிசி போட்டு இவரை மாவரைக்க விட்டுருங்கன்ட்டார். படத்தில் வந்து நீங்கள் மாவரைக்கிற கேரக்டரு அதுக்கு ட்ரைனிங் எடுங்கன்ட்டார். அதனால் என்ன இருக்குது ட்ரைனிங் தானேன்ட்டு அவர் உட்காந்துட்டார். இப்போ அரிசியை கொட்டுறாங்க, இவர் அரைக்கிறாரு, கொண்டு வந்து கொட்டிகிட்டே இருக்காங்க. எத்தனை நாள், 8 நாள் மாவரைச்சி மாவரைச்சி கையெல்லாம் அவருக்கு ஒரு வழியாகி சாமி என்ன ஆளை விடுங்கடாங்கிற அளவுக்கு அவரை கொண்டு போய் விட்டாங்க. கதறிட்டார் கிட்டத்தட்ட. அவர் செஞ்ச பாவம் என்னென்னா எனக்கு என்ன கேரக்டர்னு பாலாட்ட கேட்டது தான். இப்படி பாலா வந்து அந்தளவுக்கு தொட்டாசினிங்கியாகவும் ஒரு முசுடாவெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஆனால் அதே பாலா வந்து இப்போ நல்லா ஜெயித்த பிறகு அவருடைய தயாரிப்பாளர்களே ஒரு கதையே சொன்னது கிடையாது. ஒரு 4 வரி 5 வரியில் ஒரு கதையை சொல்லுவார், நம்பிக்கை இருந்தால் படம் பண்ணுங்க இல்லைனா போங்கன்றுவார். அதை நம்பி அவருக்கு படம் கொடுத்த தயாரிப்பாளர்கள் தான் இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதே பாலா சேது படம் இயக்கும் பொழுது பாலுமகேந்திராட்ட, சார் இது மாதிரி வந்து இளையராஜா தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும், அதனால் நீங்கள் வந்து என்னை இளையராஜாட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பாலுமகேந்திரா வந்து இளையராஜாட்ட இது மாதிரி பாலா நல்ல கதை வச்சுருக்கான், உங்களை வச்சு தான் படம் பண்ணணும்னு சொல்கிறான், உங்கள்கிட்ட கதை சொல்லணுமா அப்படின்னு சொன்னோடனே இளையராஜா வந்து சரிப்பா நான் உனக்கு ஒரு டைம் தரேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாரு. அப்போ பாலா சொல்கிறாரு, எனக்கு 2.5 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் முழு கதையும் உங்களுக்கு சொல்லணுங்கிறாரு. அப்போது முதல் படத்தில் இளையராஜாவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்ன பாலா வளர்ந்து வெற்றி இயக்குனராக ஆன பிறகு யாருக்குமே 10 நிமிஷத்துக்கு மேலே கதை சொன்னதில்லை அப்படிங்கிறது தான் பெரிய கொடுமை. இளையராஜாவுக்கே அவர் படத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதற்கப்புறம் தான் பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கும் வாங்கியிருக்கிறார். ஸோ அந்தளவுக்கு பாலா வந்து ஒரு அரகண்டாவும் இருந்திருக்கிறார். பேக் டு வனங்கான், இதில் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ பாலா வந்து நீ நடந்து வாப்பா அப்படின்ட்டார், அப்புறம் இங்கேருந்து அங்கே ஓடுப்பா அப்படிங்கிறது, அப்புறம் அங்கேருந்து இங்கே ஓடியாப்பா அப்படிங்கிறது, இப்படியே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் சூர்யாவுக்கு வழியே வந்துருச்சு. அதாவது சூர்யா வந்து பாலா படத்தில் நடிக்கும் போது அவர் சொன்னதெல்லாம் செஞ்சது வேறு, இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார். எதை சொன்னாலும் அதை டக்குன்னு செஞ்சு முடிக்கிற அளவுக்கு பேராற்றல் வாய்ந்த ஒரு நடிகராக மாறிட்டார். ஸோ அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்ய சொன்னால் ஒரு பக்கம் எரிச்சலும் கோபமும் வரத்தானே செய்யும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வயிற்று வலி எனக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ சூர்யா காது படவே மிக மோசமான ஒரு வார்த்தையை பாலா சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வனங்கான் படம் வந்து ட்ராப் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம வந்து பாலா ராட்சசனா ரட்சகனான்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இந்நேரம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க பாலா யார் அப்படிம்பத. ஆனால் அது என்னை பொறுத்தளவுக்கு பாலா வந்து ரட்சகனாகவும் இருந்திருக்கிறார், ராட்சசனாகவும் இருந்திருக்கிறார். ஆனால் இதில் எந்த குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது அவருக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டால் போதும்.